சொல்லும் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசிட்டாங்க, நல்லா பேசிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அதை சொல்லிட்டா உங்களுக்கு புரிஞ்சு நிலைமையில இருக்கும். பெண்ணோட பவரை பத்தி அதெல்லாம் பேசுறத விட நான் வந்து ஏதோ ஒரு மேடே பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்த சொசைட்டில 120 ரூபாவோட நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு நர்ஸோட பையன், ரெண்டு பக்கெட் தண்ணி கொடுத்தாங்க, குளித்தேன், ஒரு சின்ன ரூம் எடுத்தேன். பாலச்சந்தர் சார் கம்பெனியில் வந்து 2000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் தெரியுமா, திறமை இருந்தது. ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டான், நல்லா இருக்கு சார் நீங்கள் பேசுறது, 120 ரூபாய் இல்லை, உங்கள் திறமை என்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் எடுத்து வந்தது அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆக முடியுமா இந்த சொசைட்டியில்னு கேட்டாங்க. ஏன்னா 120 ரூபாய் நீங்கள் எங்கே குளிச்சிங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டாங்க, நான் எங்கே குளிக்கிறேன்னு கவனிப்பாங்க இல்லையா. இட் இஸ் நாட் தட். ஸோ கேள்வி என்ன வருது, இது உண்மை, பட் இட்ஸ் கலெக்டிவ்லி ஆஸ் அ சொசைட்டி. நம்ம எல்லாரும் பொறுப்பு தானே அதுக்கு. ஆணும் தெரிஞ்சோ தெரியாமல் மோசமானவன் தான் இல்லையா, அப்படி அப்படிதான் நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இது எங்களுடைய ட்ரீம், எங்களுடைய லட்சியம், இது தேவை, இது உரிமை. ஆனால் இந்த இடத்துக்கு போகணும்னா நம்மளுடைய சிந்தனைக்குள்ள ஒரே ஒரு வார்த்தையை கடைசியில் சொல்ல வரும் போது இட் இஸ் இந்த பில் ஏன் பாஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறதுக்கு ஒரு கோட்டை போட்டிருக்காங்க. அதை நான் சொன்னது, விமன் ஈக்குவல், விமன் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் Empowering them is not empowering the woman. It is empowering us men. நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ தான் இது சாத்தியம். Let's together.